God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Please turn with us to 2 Corinthians chapter 9 and we shall read verse 15. 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 15 வசனத்திற்கு நேரே உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 Corinthians chapter 9 verse 15. 2 கொரிந்தியர் 9 வசனம் 15. Thanks be unto God for his unspeakable gift. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். A few days back, ஒரு சில நாட்களுக்கு முன்பு, a very senior servant of God, a veteran in this Christian walk, I was talking with him over the phone. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பெரிய மூத்த கிறிஸ்துவ ஊழியத்திலே நல்ல பழுத்த அனுபவம் பெற்ற ஒரு தேவ ஊழியரோடு கூட நான் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தேன். It was a wonderful time. ஒரு அருமையான வேளையாய் அது இருந்தது. It was his birthday. அது அவருடைய பிறந்த நாள். I asked him to pray for me. நான் அவரிடம் கேட்டேன், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. Because I knew it was a great blessing, a senior person pray for me. ஒரு மூத்த நபர் எனக்காக ஜெபிப்பது எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று அப்படி கேட்டேன். So I said, Anna, you pray for me. நான் கேட்டேன், அண்ணா எனக்காக ஜெபிங்க. When he was praying for me, அவர் எனக்காக ஜெபிக்கும் பொழுது, he used this phrase. அவர் எனக்காக ஜெபிக்கும் போது இந்த வாக்கியத்தை பயன்படுத்தினார். ஆண்டவரே, நீ கொடுத்த சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க கொடுத்த சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். At that time, the spirit of the Lord worked in my heart. அந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் கிரியை செய்ய தொடங்கினார். It was a great blessing to me. அது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. So I wanted to share with you his சொல்லி முடியாத ஈவுகள். ஆகையினால் தான் அவருடைய சொல்லி முடியாத ஈவுகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். His unspeakable gifts. அவருடைய சொல்லி முடியாத ஈவுகள். In Hebrews chapter 6 verse 4 we read heavenly gift. எபிரேயர் 6 அதிகாரம் 4 வசனத்தில் வாசிக்கிறோம், பரம ஈவு என்று. In the book of James chapter 1 in verse 17 we read, யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம், good gift, perfect gift. அது பரத்திலிருந்து வர நல்ல ஈவு என்று வாசிக்கிறோம். Every good gift, every perfect gift is from above. எந்த ஒரு நல்ல ஈவும், எந்த ஒரு பூரணமான ஈவும் பரத்திலிருந்து வருகிறது. This unspeakable gift. இந்த சொல்லி முடியாத ஈவு. It is a heavenly gift. இது ஒரு பரம ஈவு. It is a good gift. இது ஒரு நல்ல ஈவு. It is a perfect gift. இது பூரணமான ஈவு. It is a gift from God the Father. இது தகப்பனிடத்திலிருந்து, பிதாவாகிய தேவனிடத்தில் வந்து வருகிற ஈவு. From the Father of lights. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து. So what do we mean by a gift? ஒரு ஈவு என்றால் நாம் என்ன பொருட்படுத்தி சொல்லுகிறோம்? We all know the word gift. நமக்கு ஈவு என்கிற வார்த்தையினுடைய பொருள் தெரியும். What do you mean gift? Or we can say in Tamil parisu. அல்லது தமிழ் ஈவு என்பதற்கு நாம் பரிசு என்றும் சொல்லலாம். What is meant by a gift? ஒரு பரிசு என்றால் என்ன? A thing given willingly to someone without payment. எந்த ஒரு செலவீனம் அல்லது எந்த ஒரு தொகையும் வாங்கிக் கொள்ளாமல் மனமுவந்து ஒருவருக்கு நாம் கொடுக்கும் காரியமே பரிசு. When we say reward, நாம் வெகுமதி என்று சொல்லும் பொழுது, okay, வெகுமதி is more for gift. Okay. பரிசு is for reward, that's right. Okay. வெகுமதியானது இந்த பரிசு என்கிற வார்த்தை, வெகுமதியானது இந்த ரிவார்டு என்ற வார்த்தையோடு கூட அதிகமாய் பொருந்துகிறது. பரிசு என்று சொல்லும் பொழுது நம்ம ரிவார்டு என்று சொல்லுகிறோம். பொதுவாகவே பரிசு is what given for our achievement. பொதுவாகவே பரிசு என்பது நாம் செய்த அல்லது செய்து முடித்தவைகளுக்காக நாம் பெற்றுக்கொள்ளும் ஒரு காரியமாக இருக்கிறது. The child has come first in the class. பள்ளியிலே அந்த பிள்ளை முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறான். And the child is presented with a reward. அந்த பிள்ளைக்கு பரிசு கொடுக்கப்படுகிறது. For the achievement of the child. அவன் செய்து முடித்த அந்த செயலுக்காக. But gift is, ஆனால் ஒரு வெகுமதியோ, a thing given willingly to someone without any payment. எந்த ஒரு தொகையும் செலுத்தாமல் மனமுவந்து கொடுக்கப்படுவதுதான் வெகுமதி அல்லது ஈவு. But there is something very interesting. ஆனால் சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றால், the receiver of the gift doesn't pay anything.
அதை பெற்றுக்கொள்ளுகிற நபர் எந்த தொகையும் செலுத்துவதில்லை. But the giver has paid for that gift. ஆனாலும் அந்த வெகுமதி இவருக்கு கொடுக்கும்படி அதை கொடுக்கிறவர் அதற்குண்டான விலை கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். I just put in a practical illustration, you would be able to understand. ஒரு நடைமுறை உதாரணத்தை சொன்னால் நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்வீர்கள். In a wedding, you want to give a gift to the couple. ஒரு திருமண வைபவத்திலே அந்த தம்பதிக்கு ஒரு பரிசை கொடுக்க விரும்புகிறீர்கள். A very costly gift. ஒரு நல்ல விலை மதிப்பற்ற ஒரு பரிசை கொடுக்கணும். Maybe some 3000 rupees or 5000 rupees. ஒருவேளை 3000 5000 ரூபாய் கொண்டான ஒரு வெகுமதி தர விரும்புகிறீர்கள். And you are giving that gift to the couple. அந்த தம்பதிக்கு அந்த வெகுமதி கொடுக்க விரும்புகிறீர்கள். The couple has not paid anything for that article. அந்த குறிப்பிட்ட பொருளுக்கென்று அந்த தம்பதியர் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு விலையும் செலுத்தவில்லை. But to get that gift, you have paid the amount. ஆனாலும் அந்த வெகுமதியை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஒரு விலையை செலுத்தி தானே வாங்கியிருக்கிறீர்கள். You have paid the amount and bought that article, that commodity, and you have given that as a gift. ஒரு விலை கிரயத்தை செலுத்தி அந்த பொருளை அல்லது அந்த சாதனத்தை வாங்கி அந்த தம்பதியருக்கு நீங்கள் ஈவாக கொடுத்தீர்கள். The receiver doesn't pay anything, but the giver pays for it. பெற்றுக்கொள்கிறவர் எந்த விலையும் செலுத்துவதில்லை, ஆனாலும் அதை கொடுக்கிறவர் விலை செலுத்தி இருக்கிறார். By paying the price, God is giving us some gifts. ஒரு விலையை செலுத்தி தேவன் எனக்கு அல்லது நமக்கு சில ஈவுகளை கொடுக்கிறார். It is given freely to us. அது நமக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. We don't pay anything for it. அதற்கு எந்த விலையும் நாம் செலுத்துவதில்லை. Willingly God gives this gift to us. மனமுவந்த அந்த ஈவை நமக்கு அவர் தருகிறார். Just to save time, நேரத்தை ஆதாயப்படுத்த, I'll have to focus my attention to five of the unspeakable gifts. நான் என்னுடைய கவனத்தை தேவனுடைய ஐந்து சொல்லி முடியாத ஈவுகளின் மேல் என்னுடைய கவனத்தை செலுத்த விரும்புகிறேன். To start with number one, முதலாவது, salvation is his good perfect heavenly gift. ரட்சிப்பு நன்மையான பூரணமான பரத்திலிருந்து வந்த ஒரு ஈவாக இருக்கிறது. From the Bible we use the word ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்பு. வேதத்திலே நாம் பொதுவாக ரட்சிப்பு ரட்சிப்பு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். Shakespeare says familiarity breeds contempt. Because we are familiar with that word, probably we may not know the real meaning of that word. பொதுவாக ஒரு காரியத்தோடு ரொம்ப பரிச்சயம் ஆயிட்டோம்னா அதனுடைய உண்மையான பொருளை நாம் மறந்து விடுவோம் என்கிறார்கள். So what is this salvation? இந்த ரட்சிப்பு என்றால் என்ன? We can say vimochanam. விமோச்சனம் என்று சொல்லலாம். முக்தி அல்லது முக்தி. வீடு பேறு அல்லது வீடு பேறு. நற்கதி அடகை அல்லது நற்கரி அடகை. These are the different words used for this salvation. ரட்சிப்பு என்பதற்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு வார்த்தைகள் இவைகள். To get this vimochanam, இந்த விமோச்சனத்தை நாம் பெற்றுக்கொள்ள, to get this mukti, இந்த முக்தியை அடைய, or to have that வீடு பேறு அல்லது வீடு பேரை அடைய, or to have this நற்கதி அடகை அல்லது நற்கரி அடகையை அடைய, people do a lot of things. மக்கள் பல காரியங்களை செய்வதுண்டு. They have to do a lot of penance. அநேக அதற்காக அவர்கள் தவம் இருப்பதுண்டு. Because we want to have விமோசனம். நமக்கு விமோசனம் கிட்ட வேண்டுமே. We must have வீடு பேர். We must be able to have attain our வீடு. நாம் போய் நம் சேர வேண்டிய வீட்டுக்கு போய் சேர்ந்து விட வேண்டுமே. Somehow I must have deliverance. I must have விமோசனம். எப்படியாவது my sin, பாவ விமோசனம், எப்படியாவது என்னுடைய பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், பாவ விமோசனத்தை நான் பெற வேண்டும். They lie on bed of nails. அவர்கள் ஆணி படுக்கையிலே படுக்கிறார்கள். They do a very hard penance. பயங்க மிக கொடிய தவத்தை மேற்கொள்கிறார்கள். To escape the hell fire, நரக ஆக்கினையிலிருந்து தப்பித்துக்கொள்ள, Today run through fire. இன்றைக்கு அவர்கள் அக்கினி மேலே நடக்கிறார்கள், ஓடுகிறார்கள். To have deliverance from the hell fire. நரக ஆக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்ள. To have emotion of their sins. அவருடைய பாவத்திலிருந்து விடுதலை அடைய. But we believe the Lord gives this salvation as a free gift. ஆனால் நாம் விசுவாசிப்பது என்னவென்றால் கர்த்தர் நமக்கு இந்த ரட்சிப்பை ஒரு இலவசமான ஈவாய் கொடுத்திருக்கிறார் என்று. The time that I got saved, நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே, I almost read the complete works of Sadhu Sundar Singh.
நான் கிட்டத்தட்ட சாது சுந்தர் சிங் அவர்கள் எழுதிய எல்லா நூல்களையும் படித்து படித்தேன் என்று சொல்லலாம். I remember one of the books I read. நான் வாசித்த ஒரு புத்தகம் எனக்கு நினைவில் இருக்கிறது. With or without Christ. கிறிஸ்துவோடு அல்லது கிறிஸ்து இல்லாமல். If you get a copy of the Bible, you can just read that book. ஒருவேளை உங்களுக்கு அந்த நூலை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் என்றால் வாங்கி வாசியுங்கள். So when Sadhu Sundar Singh was going through a mountain side or malipag paadayile Sadhu Sundar Singh avargal payanikkum bolude there he saw a hermit ange or sanyasiye paarthar and he was sitting in a prayer posture avar or avar japa nilayile utkarndirundar nishtai I can call நிஷ்டை நிலையில் உட்கார்ந்திருந்தார் and he had his one hand lifted up like this அவர் கையை அப்படியே மேலே தூக்கிட்டே உட்கார்ந்திருந்தார் and his disciples were sitting before him அவர் சுத்தில ஒரு சீஷர்களா உட்கார்ந்திருந்தாங்க it appeared as if he was pronouncing benediction to the சிஷ்யாஸ் அது பார்க்கிறதுக்கு எப்படி இருந்ததென்றால் கையை உயர்த்தி சீடர்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பது போல் இருந்தது சோ சாது சுந்தர் சிங் வாஸ் வெயிட்டிங் ஃபார் சம் டைம் இப்போது கொஞ்ச நேரம் அந்த ஐயா இடத்துல வந்து சாது சுந்தர் சிங் அவர்கள் காத்து கொண்டிருந்தார் ஆஃப்டர் சம் டைம் ஆல் தி டிசைபிள்ஸ் லெஃப்ட் கொஞ்ச நேரத்துக்கு பின்பாக அந்த சீடர்கள் எல்லாம் அங்கிருந்து கலைந்து போனார்கள் பட் திஸ் ஹர்மேட் திஸ் குருஜி ஆனாலும் இந்த குருவானவரோ He had his hand lifted up like this. அவருடைய கை உயர்த்தப்பட்ட நிலையிலேயே இருந்தது. But now he opened his eyes. இப்பொழுது கண்ணை திறக்கிறாரு. So Sadhu Sundar Singh started talking with him. இப்பொழுது அவரோடு கூட சாது சுந்தர் சிங் அவர்கள் சம்பாஷிக்க தொடங்கினார். Yes Guruji why you got your hand lifted up like this? குரு அவர்களே நீங்க ஏன் இந்த கையை அப்படியே தூக்கி மேலே வச்சிட்டிருக்கீங்க? The Sadhu was very much excited. சாதுக்கு ரொம்ப பரவசம். He said I'll tell you. சொல்றேன் I was a terrible murderer நான் ஒரு பயங்கரமான கொலைகாரன் I murdered many people பலர கொலை செஞ்சிருக்கிறேன் but I could not have victory over my bad temper என்னுடைய அந்த முர்க்கோபத்துல இருந்து எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கல so I met one sadhu நான் இப்படியாக ஒரு குருவை சந்திச்சேன் and that sadhu told me அந்த குரு எனக்கு சொன்னாரு you have your right hand just lifted up like this உன் கையை இப்படியே மேல தூக்கிட்டே இரு let come what may என்ன ஆனாலும் சரி don't put your hand down உன் கையை கீழ போடாத day by day ஒவ்வொரு நாள் month after month மாச கணக்கில் I had my hand lifted up like this இப்படியே என் கையை மேல உயர்த்திட்டே இருந்தேன் now I am unable to put it down இப்போ என்னால அந்த கையை கீழ போட முடியல It strangled like that. அது அப்படியாக முடிகிறது. No, my hand strangled like that. இப்பொழுது என் கை அப்படியே மாட்டி அந்த நிலையிலே இருக்குது. என்னால கீழே இறங்க முடியாது. Oh, God has given me victory over sin. ஓ, எனக்கு கடவுள் எனக்கு பாவத்திலிருந்து ஜெயத்தை கொடுத்துட்டார். Now I cannot commit murder. இப்போ என்னால கொலையே செய்ய முடியாது பாருங்க. I got promotion now. எனக்கு விமோசனம் கிடைச்சிருச்சு. He was very happy about it. அது குறித்து அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. And Sadhu said, Sadhu Sundar Singh said, Sadhu Sundar Singh avargal sonnargal, Your guru has made your bad and your evil hand useless. Unga guru alladhu unga neenga sandhicha sadhu enna senjirkarna ungalude ungalude mosamana kaiya payanatra kaiya maati vittar. Had you met my guru? Na ennudaiya guruva sandhichen. Had you met my guru? Oru vela neenga ennudaiya guruva sandhichirundinga, he would have made your evil hand useful hand. Ungalude pollada kaiya payanulla kaiya avar maatirpaarunga. To bless others. மற்றவங்களுக்கு ஆசீர்வதிக்க கூடிய அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவுபடி God's compassion to others மற்றவர்களுக்கு கர்த்தருடைய மனதுருக்கத்தை காண்பிக்க கை This is the salvation what our God can give இதுதாங்க நம்முடைய தேவன் அருள விரும்பும் இரட்சிப்பு He gives salvation இரட்சிப்பை அருளுகிறார் Salvation from sin பாபத்திலிருந்து இரட்சிப்பு Salvation from curse சாபத்திலிருந்து இரட்சிப்பு Whether it is a sin of nature sin of birth our sin of karma our works ad nammude karma vinayaga irundalum nammude paavathin nammude pirappinalundaga janma paavamaga irundalum subhava paavamaga irundalum we get salvation from him namakku avar moolamai rakshippai pettukollugirom that is what we read in the bible adai thaan vedathile vaasikkirom by grace are you saved through faith விசுவாசத்தினால் கிருபை கொண்டு விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் and that not of yourselves
அது உங்களால் உண்டானதல்ல. It is the gift of God. அது தேவனுடைய ஈவு. It is the gift of God. அது தேவனுடைய ஈவு. Oh, how could I get that salvation if I don't do anything? நான் ஒண்ணுமே செய்யாம எப்படிங்க ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? How could my sins be forgiven if I don't do anything? நான் ஒன்றும் செய்யாமல் என் பாபங்கள் எப்படி மன்னிக்கப்படும்? Please listen carefully. கவனமாய் என்னை கேளுங்க. We are not sinners because we sin. நாம் பாவம் செய்கிறதினால் பாவிகள் ஆவதில்லை. Please listen carefully. கவனமாய் கேளுங்க. We are not sinners because we sin. நாம் பாவம் செய்வதினால் பாவிகள் ஆகிறதில்லை. We sin because we are sinners. நாம் பாவிகளாய் இருக்கிறதினால் பாவம் செய்கிறோம். Because we are sinners we sin. நாம் பாவிகளாய் இருப்பதினால் பாவம் செய்கிறோம். Whether we sin or we don't sin. பாவம் செய்தாலும் சரி செய்யாமல் போனாலும் சரி. We are sinners. நாம் பாவிகள் தான். We need விமோசனம். நமக்கு விமோசனம் தேவை. How can we get that விமோசனம்? எனக்கு அந்த விமோசனம் எப்படி பெற முடியும்? How could I pay for my deliverance? என்னுடைய மீட்புக்கு நான் எப்படி விலை கிரயத்தை கொடுக்க முடியும்? Whatever I may do, நான் என்ன செய்தாலும் சரி, I cannot come out of the sin that is in me. எனக்குள்ள இருக்கிற பாவத்திலிருந்து என்னால வெளியே வர முடியாது. Many other religious books can show that I am a sinner. பலவிதமான மத நூல்கள் நான் பாவி என்பதை எனக்கு சுட்டி காட்டலாம். It may say don't sin. பாவம் செய்யாதே என்று சொல்லலாம். It may say what are the wages of sin. பாவத்தினுடைய சம்பளம் என்னவென்று காண்பிக்கலாம். How shall I come out of this sin? இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி வெளியே வர முடியும்? How shall I come out of this sin? இந்த பாவத்திலிருந்து எப்படி வெளியே வர முடியும்? Christ has paid for my sin. கிறிஸ்துவின் பாவத்திற்குண்டான விலையை செலுத்தி விட்டார். How do I know that? நான் எப்படி அதை அறிவேன்? It is by faith. அது விசுவாசத்தை கொண்டு. It is by faith. அது விசுவாசத்தின் மூலம். Somebody is in great debts. Somebody is in great debt. யாரோ ஒருவர் பயங்கரமான கடனில் இருக்கிறார். He is unable to come out of it. அந்த கடனிலிருந்து வெளியே வர முடியல. He is writhing in pain because of that load of debts. அவர் வாங்கின அந்த கடன் லோன் நிமித்தமா ரொம்ப வேதனையில் இருக்கிறார். He could not do anything. ஒண்ணு செய்ய முடியல. Tomorrow his creditors are going to take him into task. நாளைக்கு கடன்காரங்க வந்து உண்டு இல்லன்னு அவர் ஆக்க போறாங்க. The last day. கடைசி நாள். Somebody, யாரோ ஒருவர், some his relative, அவருடைய உறவினர்களில் ஒருவர், heard about it, இதை கேள்விப்பட்டு, paid the whole debt for him. அந்த கடனை முழுசும் செலுத்திட்டார் அவர். And he took that bond and tore it into two. அந்த கடன் பத்திரத்தை வாங்கி ரெண்டா கிழிச்சிட்டார். But this man doesn't know that. அந்த இந்த மனுஷனுக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது. Somebody comes and tells him. யாரோ ஒருவர் வந்து சொல்றாங்க. The child, the son says. மகன் சொல்றாரு. Daddy. அப்பா அப்பா டாடி அப்பா டோன்ட் வரி நீங்க கவலைப்படாதீங்க சோ அண்ட் சோ ஹஸ் பேட் யுவர் டெட்ஸ் இன்னாரு உங்க கடனை அடைச்சிட்டாரு அண்ட் தி டாக்குமெண்ட் இஸ் ஸ்டோன் நவ இப்பொழுது அந்த அந்த பத்திரத்தை கிழிச்சே போட்டாங்க நோ ஐ டோன்ட் பிலீவ் இல்ல இல்ல நான் நம்ப மாட்டேன் ஐ டோன்ட் பிலீவ் இட் நான் நம்ப மாட்டேன் ஹி ஸ்டில் ரீதிங் இன் பெயின் இன்னும் வேதனையில் இருக்கறாரு ஹி இஸ் கோயிங் டு கமிட் சூசைட் இப்ப தற்கொலை செய்யணும்னு ஹி வுட் கில் ஹிம்செல்ஃப் தன்னை கொல்லணும்னு இஸ் நாட் பிகாஸ் ஹிஸ் டெட்ஸ் ஆர் நாட் பெய்ட் அவருடைய கடன் செலுத்தப்படாததினால் என்று பிகாஸ் ஹி இஸ் அன்எபிள் டு பிலீவ் தட் சம்படி ஹஸ் பெய்ட் ஹிஸ் டெட்ஸ் அவருக்குள்ள ஒரு சொல்லி முடியாத மகிழ்ச்சி He cannot believe himself. அவர் தன்னைத்தானே நம்ப முடியல. So this free gift I can experience and enjoy only by faith. இந்த இலவசமான ஈவை நான் அனுபவித்து மகிழ முடியும் எப்படி தெரியுமா விசுவாசத்தினால் தான் and I don't believe it ஒருவேளை நான் நம்பாமல் போறேன் even when my debts are paid என் கடன் எல்லாம் செலுத்தி முடிச்சிட்டால I'll be reading in pain நான் இன்னும் வேதனையில தான் மடிந்து கொண்டிருப்பேன் I will commit suicide நான் தற்கொலை செய்து கொள்வேன் because I didn't believe it என்ன நான் விசுவாசிக்கல on the cross of calvary கல்வாரி சிலுவையிலே Jesus has paid all my debts. இயேசு என்னுடைய கடன்களை எல்லாம் செலுத்தி தீர்த்து விட்டார். Now I don't there's no need for me to do any penance. இனி நான் எந்த ஒரு ஒரு எந்த ஒரு விமோசனத்தையோ தேட வேண்டியதில்லை. எந்த ஒரு பாவ விமோசனத்தை தேட வேண்டியதில்லை. By faith I should accept it. விசுவாசத்தினால நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். It is not a blind faith. இது ஏதோ ஒரு கண்மூடித்தனமான விசுவாசம் அல்ல. We had the reading from Romans chapter 5. ரோமர் 5 ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வேத வசனங்களை வாசிக்க கேட்டோம். And just I go from verse 15. நான் 15 ஆம் வசனத்திலிருந்து கடந்து போகிறேன். Please listen carefully. என்னை கவனமாய் கேளுங்கள். But not as the offense so also is the free gift for if through the offense of one many be dead much more the grace of God and the gift by grace
which is by one man Jesus Christ hath abounded unto many. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. Please listen carefully. என்னை கவனமாய் கேளுங்கள். Otherwise it may sound little philosophic. ஒருவேளை நான் சொல்வது தத்துவ ரீதியான வார்த்தையா இருக்கலாம். It is a spiritual truth. இது ஒரு ஆவிக்குரிய உண்மை. Earlier I said, முன்பு நான் சொன்னேன், we don't become sinners because we sin. நாம் பாவம் செய்வதினால் பாவிகளாகிறதில்லை. We sin because we are sinners. நாம் பாவிகளாய் இருப்பதினால் பாவம் செய்கிறோம். How did we become sinners? நாம் எப்படி பாவிகளானோம்? It's not because we committed sin. ஏதோ நாம் பாவம் செய்ததினால் அன்று. Because Adam committed sin, why should I be a sinner? ஆதாம் பாவம் செஞ்சதனால நான் எங்க பாவின்னு சொல்லப்படணும்? Because of the transgression of Adam, why should I be a sinner? ஆதாமுடைய மீறுதல் நிமித்தமா நான் ஏன் பாவியா இருக்கணும்? This is a pure scientific biological fact. இது அடிப்படை அறிவியல் ரீதியான அல்லது உயிரியல் ரீதியான உண்மை. In the book of Hebrews, எபிரேயர் புத்தகத்திலே the author brings one illustration. அதை அதனாக்கியோன் ஒரு எடுத்துக்காட்டை நமக்கு சொல்லுகிறார். Abraham paid tithe to Melchizedek. ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகத்தை தன் கொடுத்தார். But what is in the fact of the matter? ஆனாலும் அதனுடைய மெய்மை என்ன? When Abraham was paying tithes to Melchizedek, ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகத்தை கொடுத்த பொழுது, it appears as the high priest who is ordained to receive tithes, that high priest Aaron has paid tithes to Melchizedek. அது எப்படி என்றால், பிரதான ஆசாரியனாய் நியமிக்கப்பட்ட ஆரோன் இப்பொழுது மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுப்பது போல் இருக்கிறதா? One who has to receive tithes is giving tithes to Melchizedek. தசமபாகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர் இப்பொழுது மெல்கிசேதேக்குக்கு தசமபாகத்தை கொடுக்கிறார். How is it true? அது எப்படி உண்மையாகிறது? When Abraham was giving tithes to Melchizedek, இப்பொழுது ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகத்தை கொடுத்த பொழுது, biologically, உயிரியல் ரீதியாக, Isaac was in the seed of Abraham. இப்பொழுது ஆபிரகாமினுடைய வித்திலே ஈசாக்கு இருந்தார். Jacob was in his seed. யாக்கோபு அந்த வித்தில் இருந்தார். லேவி was in his seed. லேவி அந்த வித்தில் இருந்தார். So Aaron was in the seed. ஆரோனும் அந்த வித்தில் இருந்தார். So when Abraham was giving tithes, ஆபிரகாம் தசமபாகத்தை கொடுத்த பொழுது, it is Aaron giving tithes. அது ஆரோன் தசமபாகம் கொடுப்பதற்கு ஒப்பாக இருந்தது. Aaron giving tithes. ஆரோன் தசமபாகம் கொடுக்கிறார். When Adam was eating that fruit, ஆதாம் அந்த பழத்தை புசித்த பொழுது, Cain was in his blood stream. காயின் அவனுடைய இரத்த ஓட்டத்திலே காணப்பட்டான். And Abel said, everybody was in his blood stream. ஆபேலும் சேத்தும் எல்லோரும் அவருடைய இரத்தத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். So in that seed Noah was there. அந்த வித்திலே நோவாவும் இருக்கிறார். In that seed Shem was there. அந்த வித்திலே சேமும் இருக்கிறார். In that seed Abraham was there. ஆபிரகாமும் அதிலே இருக்கிறார். In that seed Ham was there. அந்த வித்திலே காமும் இருக்கிறார். In that seed Robert was there. அந்த வித்திலே ராபர்ட்டும் இருக்கிறார். It is not Adam ate that fruit. அது ஆதாம் அந்த பழத்தை புசித்தார் என்றன்று. Robert ate that fruit. Robert and the palathai pusithar. Not intellectually. Oru velai oru arivu koormayin reediyagalla. I didn't eat that fruit. எழுத்தின்படி நான் அந்த பழத்தை புசிக்கல. But biologically, scientifically, I was in Adam. In Adam, I sinned. ஆதாம் அந்த பழத்தை புசித்த போது உயிரியல் ரீதியாக அறிவியல் ரீதியாக நான் அவருக்குள் இருந்தேன். அவருக்குள் இருந்து நான் பாவம் செய்தேன். When a man was committing adultery, ஒரு மனுஷன் விபச்சாரம் செய்யும் பொழுது, the unborn child of him committing adultery, அவருக்குள் இருக்கிற இன்னும் பிறக்காத குழந்தை விபச்சாரம் செய்கிறது. The seed corrupted. இப்பொழுது அந்த விதையானது கெட்டு போனது. So that's what we read here. அதைதான் நாம் இங்கே வாசிக்கிறோம். It is because of the offense of one man. ஒருவனுடைய மீறுதலினாலே. We all came into that offense. நாம் எல்லோரும் அந்த மீறுதலுக்குட்பட்டோம். What he says? அவர் என்ன சொல்கிறார்? Like that. அதுபோலவே. Through one man Jesus Christ. ஒரு மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம். In him. அவருக்குள்.
We all can come into the redemption. நாம் எல்லோரும் அந்த மீட்புக்குள்ளாக வர முடியும். I read that verse again. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். But not as the offense, so also is the free gift. For if through the offense of one many be dead, much more the grace of God and the gift by grace, which is by one man Jesus Christ, hath abounded unto many. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. The Tamil version is better to understand. தமிழ் மொழிபெயர்ப்பு விளங்கிக் கொள்வதற்கு இன்னும் அதிக ஏதுவாயிருக்கிறது. The மீறுதலின் பலன், மீறுதலின் பலன், just imagine a balance, ஒரு எடை, ஒரு எடை தராசு எடுத்துக்கொள்ளுங்கள். On one side, ஒரு பக்கம் we keep that மீறுதலின் பலன், தராசின் ஒரு பக்கம் அந்த மீறுதலின் பலனை வைக்கிறோம். On the other side, இன்னொரு பக்கம் gift of grace, கிருபை வரம், கிருபை வரத்தை வைக்கிறோம். Which is heavier? எது அதிக எடை உள்ளதா? Which is more powerful? எது வல்லமை உள்ளது? The offense of one man can make many people sinners. ஒரு மனிதனுடைய மீறுதல் அநேகரை பாவிகளாக்குமானால், the grace that is through Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான கிருபை, that can make many more redeemed. இன்னும் அநேகரை மீட்புக்குள்ளாக கொண்டு வரும். In verse 16 we read, 16 வசனத்தில் வாசிக்கிறோம், and not as it was by one that sinned, so is the gift, for the judgment was by one to condemnation, but the free gift is of many many offenses unto justification. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வருமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. So it's again go closer to a Tamil version. மறுபடியும் தமிழ் மொழிபெயர்ப்புக்கு நேரே நாம் பார்ப்போமானால், மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு, மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு, the judgment that was given because of that one man's sin, ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு, it is not equal and cannot be compared to the gift of God. தேவன் அருளம் அல்லது தேவனுடைய ஈவோடு கூட ஒப்பிடவே முடியாது. தேவன் அருளம் ஈவுக்கு ஒப்பானதல்ல. தேவன் அருளம் ஈவுக்கு ஒப்பானதல்ல. Why? ஏன் தெரியுமா? For the justification was by one to condemnation. அந்த தீர்ப்பு ஒரு குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. ஒரே குற்றம், ஒரே குற்றம். God said don't eat this fruit. இந்த பழத்தை புசிக்காதே என்று கர்த்தர் சொன்னார். And somebody, he ate that fruit. அவர் அந்த பழத்தை புசித்தார். Somebody who has not sinned even to the similitude of Adam's transgression. ஆதாமுக்கு ஒப்பான மீறுதலுக்கு ஒப்பான பாவத்தை ஒருவர் செய்யவே இல்லை. Adam didn't commit murder. Adam kolai seyyavillai. He was not in adultery. Avar vibacharam puriyavillai. God said don't eat that fruit. He ate that fruit. Andha palathe pusikkada endra andha palathe avan pusithan. And somebody who has not even sinned to the similitude of Adam's transgression. Adamude meerdalukku oppana paavathai seyyada oruvan. He is also under condemnation. Avanum andha aakkini thirpukulle irukkiran. He will also have death. Avanukku maranam undu. Because in Adam we all sinned. ஏனென்றால் ஆதாமுக்குள் நாம் எல்லோரும் பாவம் செய்திருக்கிறோம். Because of that one குற்றம், அந்த ஒரு குறே குற்றத்தின் நிமித்தமாய் அநேகருக்கு ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. அதான் தேவனுடைய அன்றைய தீர்ப்பு. Now, but the free gift, அந்த கிருபை வரமோ, அந்த கிருபை வரமோ, இஸ் ஆஃப் மெனி அஃபென்சஸ் அன்டு ஜஸ்டிஃபிகேஷன், அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. Because that one man Jesus obeyed. ஒரு மனிதனாகிய இயேசு கீழ்ப்படிந்தார். Because he gave himself as an offering on the cross. அவர் தன்னை தானே சிலுவையில் பலியாக ஒப்புக் கொடுத்தார்.
for in our place நம் நிமித்தமாய் நம் சார்பாக he paid the price அவர் விலையை செலுத்தினார் now what is the judgment தீர்ப்பு என்ன it is for my deliverance என்னுடைய மீட்பிற்காக verse 17 17ஆம் வசனம் for if by one man's offense death reigned by one much more they which receive abundance of grace and of the gift of the righteousness shall reign in life by one Jesus Christ allamalum oruvanudaiya meerdalinale anda oruvan moolamai maranam aandu kondirukka kiruvayin paripurnathiyum neediyagi even paripurnathiyum perugiravargal yesu christ ennum oruvarale jeevanai adaindu aaluvargal endru adinichiyam amen this is a free gift idu oru ilavasa eevu unspeakable gift solli mudiyada eevu you can have emotion because of that one man Jesus Christ adu ore manidan yesuvin moolamai vimochanathai neengal perum You shall reign in life. வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெற முடியும். ஜீவனை பெற்று ஆள முடியும். ஆள முடியும். This is possible. இது சாத்தியம். It is because of that one man Jesus Christ. அது ஒரே மனிதன் இயேசுவின் நிமித்தமாய். In verse 18. 18ஆம் வசனத்தில். Therefore as by the offense of one judgment came upon all men to condemnation, even so by the righteousness of one the free gift came upon all men unto justification of life ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கேதுவான தீர்ப்புண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கேதுவான தீர்ப்பு உண்டாயிற்று verse 19 19வது வசனம் for as by one man's disobedience many were made sinners so by the obedience of one shall many be made righteous andriyum ore manushinude keelpadiyamainale aneegar paavigal aakkapattadu pole orvarude keelpadidalinale aneegar needhimaangal aakkapaduvargal my dear brother my dear sister ena kanmana sagodhane sagodhi that is why in the book of hebrews we read aagenal dhan hebreerle vaasikkirom such a great salvation maaperum rakshippu salvation great maaperum rakshippu உங்கள் பாபங்கள் மன்னிக்கப்படுகிறது My dear, it's a free gift. இது ஒரு இலவச ஈவு. Through faith we receive it. Through faith we receive விசுவாசத்தில் இதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் every saint has got a past ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் ஒரு கடந்த காலம் உண்டு and every sinner has got a future ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு in the name of jesus i tell you இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் if anybody is listening to this word of god who has not got the experience of salvation Today believe in Jesus Christ. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் இதுவரைக்கும் இரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் அடையாத இருப்பீர்களானால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். Believe that Jesus has paid for you. உங்களுக்காக உங்களுக்குண்டான விலைக்கிரயத்தை அவர் செலுத்தி விட்டார் இயேசு என்பதை நம்புங்கள். By believing in the death of Jesus Christ you can have your விமோசனம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை விசுவாசிப்பதின் மூலம் நீங்கள் உங்கள் விமோசனத்தை பெற்றுக் கொள்ளலாம் because of his obedience அவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் we get grace நாம் கிருபை பெற்றுக் கொள்கிறோம் and the effect of grace is much more than the effect of the transgression of adam கிருபையினுடைய விளைவானது ஆதாமினுடைய மீறுதலின் விளைவை காட்டிலும் பல்வேறு மடங்கு பெரிதாய் உள்ளது in other words இன்னொரு விதத்தில் சொன்னால் the effect of the obedience of Jesus Christ unto the death and to the death of the cross is more powerful than the disobedience of Adam in the garden of Eden marana mattum siluvayin marana mattumai yesuvanavar keelpadindu thannai oppukoduthadanadu adam padathai pusithu keelpadiyamal ponadarku pala madangu peridana ondrai irukkirathu it cannot be compared adai nam oppittu paarkave mudiyadhu salvation so great ரட்சிப்பு மா பெரிய காரியம் salvation so great ரட்சிப்பு மா பெரியது பெரிதான ரட்சிப்பு glory be to the lord's holy name கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது இரண்டாவது what is the free gift the lord wants to give you and i கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிற அந்த இலவச ஈவு எது it is not only just salvation அது ரட்சிப்பு மட்டுமன்று he wants to give us his spirit
அவர் நமக்கு அவருடைய ஆவியை அருள விரும்புகிறார். His spirit. அவருடைய ஆவி. The spirit of God that raised Jesus from the dead. இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின தேவனுடைய ஆவி. Jesus was crucified. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். His mutilated body was buried in the sepulcher. அவருடைய சிதைக்கப்பட்ட சரீரமானது இப்பொழுது கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டது. 72 hours passed by. 72 மணி நேரங்கள் கடந்து விட்டது. The spirit of God came upon that body. தேவ ஆவியானவர் அந்த சரீரத்தின் மேல் அசைவாடினார். The spirit of God that raised up Jesus from the dead. மரணத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எழுப்பின ஆவி, the same spirit, அதே ஆவி, he wants to give to you and I. அதே ஆவி அவர் உங்களுக்கும் எனக்கும் அருள விரும்புகிறார். He wants to give the same spirit to you and I. அதே ஆவி அவர் உங்களுக்கு எனக்கு தர விரும்புகிறார். In John 4:10, யோவான் 4:10, Jesus answered that Samaritan woman and said unto her, சமாரிய ஸ்திரீக்கு பதிலளிக்கும் போது இயேசுவானவர் இப்படியாக சொன்னார், If thou knowest the gift of God and who it is that saith to thee, give me to drink, thou wouldest have asked of him and he would have given the living water. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். It is the gift of God. அது தேவனுடைய ஈவு. In Acts chapter 2 verse 38, Then Peter said unto them, Repent and be baptized every one of you in the name of Jesus Christ for the remission of sins, and you shall receive the gift of the Holy Ghost. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். You shall receive the gift of the Holy Ghost. நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். You shall receive the gift of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் ஈவை பெறுவீர்கள். It is a gift. அது ஒரு ஈவு. Unspeakable gift. சொல்லி முடியா ஈவு. What a great gift it is. அது எவ்வளவு பெரிதான ஒரு ஈவு. We are not worthy for it. நமதுக்கு தகுதியானவர்கள் அல்ல. We are not doing anything for it. அதற்கு நாம் ஒன்றுமே செய்வதில்லை. Only thing we have to receive it. ஒன்று மாத்திரம் செய்ய வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். By faith we have to receive the salvation. விசுவாசத்தினாலே இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். By faith we have to receive his spirit. விசுவாசத்தினாலே ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive his spirit. அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். My dear, the spirit that raised up Jesus from the dead. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆவி. In the beginning, ஆதியிலே, the spirit of God was hovering upon the waters. தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். The same spirit. அதே ஆவி. He wants to send into our mortal body. நம்முடைய இந்த சாவுக்கேதுவான சரீரத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். In this ஜடமோக சரீரம் we can receive the gift. Gift of the Holy Spirit. இந்த ஜடமோக சரீரத்திலே இந்த பரிசுத்தாவின் ஈவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி, it's a very great phenomenon. இது ஒரு பெரிதான ஒரு தத்துவம். In Acts chapter 10 verse 45. அப்போஸ்தலர் 10:45 Again Peter says it's the gift of the Holy Spirit. அங்கே பேதுரு சொல்லுகிறார் பரிசுத்தாவின் வரம் என்று. Gift of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வரம். Holy Spirit is a gift. பரிசுத்த ஆவி ஒரு வரமாயிருக்கிறது. All flesh can receive it. மாம்சமான யாவரும் பெற்றுக்கொள்ள முடியும். We being evil wants to give good things to our children. Our heavenly father wants to give us the Holy Spirit to whosoever that asketh. நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க விரும்புகிறோமோ கேட்கிற எவனுக்கும் தேவனானவர் தம் பரிசுத்த ஆவி கொடுக்க வாஞ்சி உள்ளவராயிருக்கிறார். In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே, God's spirit was given to some chosen people. தேவனுடைய ஆவியே ஒரு சில தெரிந்து கொள்ளோர் பட்டவர்கள் மேல் தான் பொழிந்தருளப்பட்டது. Through them, அவர்கள் மூலமாய் great deeds were done. பெரிய காரியங்கள் நிகழ்ந்தன. But there was a prophecy in the book of Joel. ஆனாலும் யோவேல் புத்தகத்திலே ஒரு தீர்க்கதரிசனம் உண்டு. In the last days, கடைசி நாட்களிலே, his spirit will be given to all flesh. மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவி ஊற்றப்படும். It will be poured upon all flesh. யாவர் மேலும் ஊற்றப்படும். Whosoever asketh. கேட்கிற எவனும். He can receive it. அவனால் இதை பெற்றுக்கொள்ள முடியும். He can receive it. பெற்றுக்கொள்ளலாம். Everyone that thirsteth. அதற்காக தாகத்தோடு இருக்கிற எவனும். He can drink of this living water. இந்த ஜீவ தண்ணீரிலே பருகலாம். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே. Should everyone receive the Holy Spirit?
எல்லாருமே பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளணுமா? Should everyone have salvation? எல்லாருமே ரட்சிக்கப்படணுமா? If everybody wants remotion, everybody must have the Holy Spirit. எல்லாருக்கும் விமோசனம் வேணும்னா எல்லாருக்கும் பரிசுத்தாவி தேவைதான். Somebody says I don't like any remotion, let my life be condemned life. எனக்கு எந்த விமோசனமும் தேவையில்ல, என் வாழ்க்கை இப்படி சீரழிஞ்ச வாழ்க்கையா இருக்கட்டும்னு விரும்பினா, we can't help them. நாம அவங்களுக்கு உதவி செய்ய முடியாதுங்க. God loves you. கர்த்தருங்களை நேசிக்கிறார். If you want to have salvation, உங்களுக்கு இரட்சிப்பு வேண்டுமானால், you cannot find any reason to say that I don't want the Holy Spirit. பரிசுத்தாவி எனக்கு வேணாம்னு சொல்றது எந்த சாக்குபோக்கு உங்களால சொல்ல முடியாது. Receive the Holy Spirit. பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்கள். Even before Jesus ascended into heaven, இயேசு பரம் ஏறுவதற்கு முன்பாக, Jesus said, இயேசு சொன்னார், receive the Holy Spirit. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள். The last thing Jesus told his disciples, தம்முடைய சீடர்களிடம் இயேசு சொன்ன கடைசி வார்த்தை, receive the Holy Spirit. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள். On the day of Pentecost, the apostles and the others, apostles மற்றவர்களும், they received the Holy Spirit. அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள். They that were waiting in that upper room received the Holy Spirit. மேலறையிலே காத்துக்கொண்டிருந்தவர்கள் அப்போ பரிசுத்தாவியை பெற்றார்கள். If you read the Acts of the Apostles, அப்போஸ்தலர்கள் நீங்கள் வாசிப்பீர்களானால், in 5 places, 5 இடங்களிலே, in different geographical location, பல பூகோள ரீதியான பலவிதமான இடங்களிலே, people from different background, பலவிதமான பின்னணி கொண்ட மக்கள், in different timings, பல இடங்களிலே, timings, பல கால நேரத்திலே, they received the Holy Spirit. அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். In Acts chapter 2, அப்போஸ்தலர்கள் 2லே, the apostles, those who are waiting in the upper room, they receive the Holy Spirit. மேலறையிலே காத்துக்கொண்டிருந்த அப்போஸ்தலர்கள் அவர்கள் பரிசுத்தாவி பெற்றார்கள். In Acts chapter 8, 8ஆம் அதிகாரத்திலே, the new converts in the church at Samaria, சமாரிய சபையிலே புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள், through the ministry of Philip, பிலிப்பின் ஊழியத்தின் மூலமாய், they received the Holy Spirit. அவர்கள் பரிசுத்தாவி பெற்றார்கள். In Acts chapter 9, 9ஆம் அதிகாரத்திலே, an arch sinner, படுமோசமான பாவி, பிரதான பாவி, பிரதான பாவி, Jesus met him on the way. வழியிலே இயேசு அவனை சந்தித்தார். Just 2 or 3 days. 2-3 நாட்களுக்குள். When Ananias was sent to him, அனனியா அவனிடத்தில் அனுப்பப்பட்ட பொழுது, that arch sinner received the Holy Spirit. அந்த பிரதான பாவி பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டான். In Acts chapter 10, அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரத்தில், Cornelius and the people in his house, கொர்நேலியும் அவனுடைய வீட்டாரும், a Roman official, ஒரு ரோம அதிகாரி, he received the Holy Spirit. அவன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டான். In Acts chapter 16, அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரத்தில், it was a Gentile church, அது ஒரு புறஜாதி சபை, it was at Ephesus, அது எபேசுவில் இருந்தது, and they came into this experience through Apollo, அப்பலோவின் ஊழியத்தின் மூலமாக வந்தார்கள். When Paul went there, when Paul talked to them, when Paul prayed for them, they received the Holy Spirit. Paul avare sandhitha avarku satyate solli avargalukkaga jabithavathu parisuthavai petrargal. It may be in Jerusalem, oru vela Jerusalemil irukkalam. It may be in Samaria, oru vela Samariavil irukkalam. It may be in Italy, oru vela Italiavil irukkalam. It may be in Damascus, oru vela Damascusvil irukkalam. Or it may be at Ephesus, oru vela Ephesusvil irukkalam. Maybe the waiting disciples, oru vela kaathirunda ooliya new converts, pudhu viswasigal, an arch sinner who has committed his life to Jesus Christ, தன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த பிரதான பாவியா இருக்கலாம். Those were disciples for a long time as they were in Ephesus. எபேசில் நீண்ட நாட்களாய் சீடர்களாய் இருந்தவர்களானாலும், all like Cornelius, those who don't belong to Christianity or Judaism, அல்லது யூத மார்க்கம் அல்லது கிறிஸ்து மார்க்கத்தை சாராத கொர்நேலியுமனுடைய வீட்டாராகட்டும், receive Holy Spirit. பரிசுத்தாவியை பெற்றார்கள். Whosoever you may be, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, if you are not to receive the Holy Spirit, ஒருவேளை பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள வாஞ்சி இருக்குமானால், receive the Holy Spirit. பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்கள். There can be many miracles. பல அற்புதங்கள் நடக்கலாம். Blind may see, குருடர்கள் பார்வை அடையலாம். Deaf may hear, செவிடர்கள் கேட்கலாம். Lame may walk, முடவர் நடக்கலாம். Even the dead person may come to life, மரித்தவர்களும் உயிரோடு எழும்பலாம். It's a great miracle. அற்புதமான அடையாளம். What do you mean by a dead person coming back to life? ஒரு மரித்தவன் உயிரோடு எழும்புவது எவ்வளவு பெரிய காரியம். His spirit left his body. அவருடைய ஆவி அவனை விட்டு கடந்தது. When somebody ministered unto him, அவனுக்கு ஒருவன் ஊழியம் செய்தபொழுது, that spirit comes back to his body. அந்த ஆவி மறுபடியும் அந்த சரீரத்தில் வருகிறது. Indeed, it's a great miracle. உண்மையாகவே பெரிய அற்புதம்தான். But when I am alive,
ஆனால் நான் உயிரோடு இருக்கும் பொழுது when my spirit is in my body என் ஆவி எனக்குள்ளே இருக்கும் பொழுது into this body இந்த சரீரத்தில் into this mortal frame இந்த ஜடமோக சரீரத்தில் the spirit of god coming in தேவ ஆவி உள்ளே வருவது the spirit of god coming in தேவ ஆவியானவர் உள்ளே வருவது oh it is a great miracle ஓ எவ்வளவு பெரியதான அற்புதம் greater than all great miracles எல்லா பெரிதான அற்புதங்களை காட்டிலும் பெரியது it is a free gift அது ஒரு இலவச ஈவு ask and you shall receive it கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்ள he loves to give unto you அவர் உங்களுக்கு தர விரும்புகிறார் it is not because I am qualified to receive the holy spirit அதை பெற்றுக்கொள்ள நான் தகுதி உடையவன் ஆனதால் என்று not based on my qualifications என் தகுதியின் அடிப்படையில் my eligibility என்னுடைய தகுதி என்று oh I am eligible to receive the holy spirit ஓ நான் அதை பெற்றுக்கொள்ள தகுதி அடைந்தவன் to make me holy என்னை பரிசுத்தவானாக்க to make me eligible என்னை தகுதி உள்ளவனாக்க to make me qualified எனக்கு தகுதி அடையும்படி he gives me the holy spirit அவர் எனக்கு பரிசுத்த ஆவியை தருகிறார் my dear brother my dear sister எனக்கு அன்பான சகோதரனே it is a free gift அது ஒரு இலவச ஈவு gift unspeakable சொல்லி முடியாத ஈவு the spirit of god dwelling in my body எனக்குள்ளே தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுவது salvation so great இரட்சிப்பு அவ்வளவு பெரிதான ஒன்று spirit of god தேவனுடைய ஆவி நம்பர் 3 மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ஆவிக்குரிய வரங்கள் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் கிஃப்ட்ஸ் அடையாள அற்புத ரீதியான வரங்கள் தி லார்ட் வான்ட்ஸ் டு கிவ் மீ கர்த்தர் எனக்கு தர விரும்புகிறார் தி லார்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் வெளியரங்கமான அநேக வரங்களை தேவன் எனக்கு தர விரும்புகிறார் 1 கொரிந்தியன் 14:1 we read 1 கொரிந்தியர் 14:1 வாசிக்கிறோம் desire spiritual gifts ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள் rather that you may prophesy நீங்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கும்படி desire நாடுங்கள் receive salvation இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் Receive the Holy Spirit. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். Desire and receive spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களை வாஞ்சித்து நாடுங்கள். In 1 Corinthians chapter 12. 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே. In verses 8, 9 and 10. 8, 9, 10 வசனத்திலே. We see a list of gifts. அங்கே ஆவிக்குரிய வரங்களின் பட்டியலை காண்கின்றோம் gift of prophesying தீர்க்க தரிசன வரம் gift of the word of wisdom ஞானத்தை போதிக்கும் வசனம் gift of the word of knowledge அறிவை உணர்த்தும் வசனம் gift of miracles அற்புத அற்புதங்களின் வரம் விசுவாச வரம் there are a number of gifts இப்படி अनेक வரங்கள் உண்டு in that one passage you see 9 gifts அந்த வேத ஒரு வேத பகுதியில் 9 வரங்களை பார்க்கிறோம் not only those 9 gifts அந்த 9 வரங்கள் மட்டுமன்று some of the bible scholars have compiled 32 gifts of the holy spirit சில வேத வல்லுநர்கள் பரிசுத்தாவின் 32 வரங்களை அவர்கள் தொகுத்து கண்டுபிடித்து இருக்கிறார்கள் acts chapter 8 verse 20 அப்போஸ்தலர் 8:20 leading others into holy spirit is a gift மற்றவர்களை பரிசுத்த ஆவிக்கு நேரே நடத்துவதே ஒரு வரம் leading others into holy spirit is a gift மற்றவர்களை பரிசுத்த ஆவிக்கு நேரே நடத்துவதும் ஒரு வரம் in romans chapter 1 verse 11 paul says romans 1:11 paul சொல்கிறார் for i long to see you that i may impart unto you some spiritual gift to the end you may be established நீ ஸ்திரப்படும்படி உனக்குள்ளே சில வரங்களை கொடுக்கும்படியும் நான் உன்னை சந்திக்க வாஞ்சையா இருக்கிறேன் we need the gifts of the holy spirit நமக்கு பரிசுத்தாவின் வரங்கள் அவசியம் it is a free gift அது ஒரு இலவச ஈவு we have to desire and receive it அதை நாம் வாஞ்சித்து நாடி பெற்றுக்கொள்ள வேண்டும் unspeakable gift சொல்லி முடியா ஈவு we can prophesy நாம் தீர்க்கதரிசனம் உரைக்கலாம் we can reveal the mysteries ரகசியங்களை வெளிப்படுத்தலாம் in a miraculous way we can heal the sick அற்புதமான விதத்தில் வியாதியஸ்தலை சுஸ்தப்படுத்தலாம் deliver the people those who are demon possessed பிசாசு பிடித்தவர்களை ஆச்சரியமாய் விடுதலையாக்கலாம் you can have the word of wisdom you can have the word of knowledge அறிவை உணர்த்தும் வசனம் ஞானத்தை உணர்த்தும் வசனமாகிய வரத்தை வெளிப்படுத்தலாம் that we may be established in the lord கர்த்தருக்குள் அவர்கள் ஸ்திரப்படும்படிக்கு my dear brother my dear sister எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே we may have the gift of prophecy உங்களுக்கு தீர்க்கதரிசன வரம் உண்டாகலாம் you may have the gift of understanding all mysteries ரகசியங்களை விளங்கிக்கொள்ளும் வரம் you may have the gift of the understanding all knowledge
அறிவை உணர்ந்து கொள்ளும் வரம். Even faith may be a gift of the Holy Spirit. விசுவாசமும் கூட பரிசுத்தாவின் வரமாய் விளங்கலாம். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி. As we need salvation. எப்படி உங்களுக்கு இரட்சிப்பு தேவையோ. As we need the Holy Spirit. எப்படி நமக்கு பரிசுத்தாவி தேவையோ. We need the gifts of the Holy Spirit. நமக்கு பரிசுத்தாவின் வரமும் அவசியம். No use in keeping a computer unless we can use that computer. நம்ம ஒரு கணினியை வைத்துக் கொண்டு அதை பயன்படுத்தாமல் இருக்க முடியாதே. There's no use in just keeping it. அதை சும்மா வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? We have got the Holy Spirit. நம்மிட்ட பரிசுத்தாவி இருக்கிறார். And when the Holy Spirit comes upon us. பரிசுத்தாவி நம்மேல் வருகிறார். Through us. நம்மூலமாய். He will flow. அவர் பாய்ந்தோடுவார். Come into me, flow through me. எனக்குள்ளே பாய்ந்து என் மூலமாய் பாய்ந்தோடும். My dear brother, my dear sister. Gifts must be in operation in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் குறிய வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். There was a man of God. ஒரு தேவ மனுஷன் இருந்தார். Moved with the God's compassion. பரிசுத்த ஆவியின் தேவனுடைய மனதுருக்கம் நிரம்பினவராய். He was visiting many people and praying for them. அநேகருக்காக அநேகரை சந்தித்து ஜெபம் பண்ணினார். One day he met a particular person in a prison. ஒரு நாள் ஒரு சிறையிலே ஒரு நபரை சந்தித்தார். His story was very pathetic. அவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருந்தது. That man was suffering from severe stomach pain. அந்த மனுஷன் தாங்க முடியாத வயிற்று வலியில கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். He could not be cured by any doctor. எந்த மருத்துவரும் அந்த வயிற்று வலிக்கு சுகத்தை கொடுக்க முடியல. No medicine could heal him. எந்த மருந்தும் உதவி செய்யல. The pain was unbearable and excruciating. அந்த வயிற்று வலி அவரால் பொறுத்து கொள்ள முடியல, தாங்க முடியல. One day he wanted to commit suicide. ஒரு நாள் அவர் தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணார். He took the poison to commit suicide. விஷத்தை குடிச்சிட்டார். Some tablets. சில மாத்திரைகள் மூலமாய். Fortunately or unfortunately he didn't die. அதிர்ஷ்டவசமோ துரதிர்ஷ்டவசமோ அவர் சாகல. Because he attempted suicide, he was taken into prison. அவர் தற்கொலைக்கு முயன்றதனால அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். He was suffering in prison. ஐயோ, சிறையில் பாடு அனுபவிக்கிறார். Psychologically, physically, mentally. சரீர ரீதியாக, உளவியல் ரீதியாக, மனவியல் மன ரீதியாக. After taking that tablets, now his stomach pain has increased many a time. And saaganon eduthukonda and marundu nimithama ipo vaithu vali romba adhigam aayiduchu. He lost his job. Vela poiduchu. The family is suffering. Kudumbam kashtapattu kondirukku. They are facing a bad name. Your daddy is in jail. Unga appa jail la irukkar endra ketta per andha kudumbathukku. Why it swami, why could not I die? Yo, indha vedana enake na yen saaga koodadhu. I could not bear my pain. Yo, yen valiya nal thaanga mudiyala. Now reproach and shame. Yo, indha ninda avamaanam. Poverty. Varume. This broke this servant of God. இந்த இது அந்த தேவ ஊழியருடைய இருதயத்தை உடைத்தது. He came home, cried unto the Lord. வீட்டுக்கு வந்து கர்த்தரிடத்தில் கதறினார். Why can't you heal him? ஆண்டவரே, நீங்க ஏன் அவரை குணப்படுத்த கூடாது? Why can't you heal him, Lord? அவரை ஏன் குணப்படுத்த கூடாது? The Lord said, you heal him. ஆண்டவர் சொன்னார், நீ அவனை குணப்படுத்து. The Bible says heal the sick. The Bible doesn't say pray for the sick. வேதம் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குன்னு சொல்லுது. வியாதியஸ்தர்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்லுது. You have to pray for the sick. வியாதியஸ்தர்களுக்கு ஜெபம் பண்ணணும். And the Bible says heal the sick. ஆனா வேதம் சொல்லுது வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கு. He sent the disciples and said them heal them. Heal the sick. சீடர்களை அனுப்பி சொன்னார், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள். Lord, what shall I do? ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? How can I heal the sick? என்னால எப்படி அவனை குணப்படுத்த முடியும்? You must have the gift of healing. உனக்குள்ள ஒரு குணமாக்கும் வரம் இருக்கணும். On that day. அந்த நாளில் the gift of healing came upon that servant of God. அந்த தேவ ஊழியர் மேல் அந்த குணமாக்கும் வரம் வந்தது. Thousands were delivered from their sicknesses and agony. பின்னாட்களில் அவர் மூலமாய் ஆயிரக்கணக்கானோர் வியாதி பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டனர். You need the gift of the Holy Spirit to serve the Lord. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய உங்களுக்கு பரிசுத்தாவின் வரம் அவசியம். To heal the sick. வியாதியஸ்தர்களை குணமாக்க. To deliver the demon oppressed. பிசாசு பிடித்தவர்களை விடுவிக்க. To speak the word of prophecy. தீர்க்கதரிசன வார்த்தைகளை உரைக்க. To have the word of wisdom. To have
have the word of knowledge. அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை உணர்த்தும் வசனத்தை போதிக்க. To exercise faith in a miraculous way. அற்புதமான ரீதியில் விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய வரம். We need the gifts of God. நமக்கு தேவனுடைய வரங்கள் அவசியம். Not only these type of gifts of the Holy Spirit. பரிசுத்தாவின் வரங்கள் மாத்திரமன்று. God given talents, God given gifts. தேவனுடைய திறமைகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை வரங்கள். All are unspeakable gifts. இவைகள் எல்லாம் சொல்ல முடியாத something that makes you special than somebody else. ஒருவர் இன்னொருவரை காட்டிலும் விசேஷித்தவராய் இருக்கிறார். How is it that? அது எப்படிங்க? It is God's gift. அது தேவ ஈவு. Use it for the glory of God. இது தேவ மகிமைக்கென்று பயன்படுத்துங்க. So what are the unspeakable gifts? ஓ அது சொல்ல முடியாத ஈவு. Salvation so great. பெரிதான இரட்சிப்பு. Spirit of God. தேவனுடைய ஆவி. And the spiritual gifts. ஆவிக்குரிய வரங்கள். In 1 Timothy chapter 4 verse 14 the Bible says. 1 தீமோத்தேயு 4:14 வேதம் சொல்கிறது. Neglect not the gift that is in you. உனக்குள்ளே இருக்கிற அந்த வரத்தை நீ புறக்கணிக்காதே. Right now my dear brother. இப்பொழுதே அருமையான சகோதரனே. My dear sister. அருமையான சகோதரி. In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Neglect not the gift that's in you. உனக்குள்ளே இருக்கிற வரங்களை நீ அசட்டை பண்ணாதே. Neglect not the gift that's in you. உனக்குள்ளே இருக்கிற வரத்தை நீ அசட்டை பண்ணாதே. It is such a great gift. அது பெரிதான வரம். Unspeakable gift. சொல்ல முடியாத ஈவு. You can heal the sick. உன்னால் வியாதிகளை குணமாக்க முடியும். You can lead somebody to receive the Holy Spirit. ஒருவரை பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு நேரே நடத்த முடியும். From you word of wisdom, word of knowledge can proceed. உன் மூலமாக அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை உணர்த்தும் வசனம் புறப்படும். Neglect not the gift that's in you. உனக்குள்ளே இருக்கிற வரத்தை நீ உதாசீனப்படுத்தாதே. Maybe gift of prophecy. ஒருவேளை தீர்க்கதரிசன வரம். You received it when somebody laid some servant of God, your pastor, somebody laid his hands upon you. உன்னுடைய போதகர் அல்லது தேவ ஊழியர் உன் மேல் கையை வைத்து ஜெபிக்கும் பொழுது நீ அந்த வரத்தை பெற்றுக்கொண்டாய். My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி. In 2 Timothy chapter 1 verse 6. 2 தீமோத்தேயு 1:6 இல் வாசிக்கிறோம். Wherefore I put thee in remembrance that thou stir up the gift of God which is in thee by the putting on of my hands. என்னுடைய கரங்களை உன் மேல் வைத்து உனக்காக ஜெபித்த அந்த பரிசுத்த ஆவியின் வரங்களை நீ அனல் முட்டி எழுப்பி விடு. Even in this morning. இந்த காலை வேளையில். As your pastor. உங்களுடைய போதகனாய். The spirit of the Lord constrains me to put in remembrance. உங்களுக்கு இதை நினைப்பூட்டும்படி பரிசுத்த ஆவியின் என்னை நெருக்கி ஏவுகிறார். Remember. நினையுங்கள். I want to put you in remembrance that stir up the gift of God that's in you. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய வரங்களை நினைப்பூட்டி அனல் முட்டி எழுப்ப விரும்புகிறேன். Stir it up. அனல் முட்டி எழுப்புங்க. Stir it up. அனல் முட்டி எழுப்புங்கள். Stir it up. அனல் முட்டி எழுப்புங்கள். God needs you. கர்த்தர் நீங்கள் கர்த்தருக்கு தேவை. God has given you these gifts. கர்த்தர் உங்களுக்கு இந்த வரங்களை கொடுத்திருக்கிறார். It is in you. அது உங்களுக்குள் இருக்கிறது. You may be a very ordinary person. நீங்கள் ஒரு வெறி சாதாரண நபராய் இருக்கலாம். Elijah was an ordinary person. எலியா ஒரு சாதாரணமானவர்தான். And God was able to do mighty deeds through Elijah. எலியா மூலம் தேவன் பலத்த காரியங்களை செய்தார். My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரி சகோதரி. The gift of God is a unspeakable gift. The gifts of the Holy Spirit, spiritual gifts. ஆவிக்குரிய வரங்கள் அல்லது பரிசுத்தாவின் வரங்கள் ஒரு சொல்ல முடியாத ஈவாக இருக்கிறது. 1 Peter 4:10. 1 Peter 4:10. As every man hath received the gift, even so minister the same one to another as good stewards of the manifold grace of God. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். So when you are saved, நீங்கள் இரட்சிக்கப்படும் பொழுது, and you receive the Holy Spirit, பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டீர்கள், and when you are bestowed with the spiritual gifts, பரிசுத்தாவின் வரங்களையும் பெற்றுக்கொண்டீர்கள், what should you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? Serving God. தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். Salvation so great. பெரிதான இரட்சிப்பு. Spirit of God. தேவனுடைய ஆவி. Spiritual gifts. ஆவிக்குரிய வரங்கள். Serving God. தேவனுக்கு ஊழியம் செய்தல். Ministry is a gift. ஊழியம் ஒரு வரம். Serving God is a gift. தேவனுக்கு ஊழியம் செய்வது ஒரு ஈவு. The Lord has chosen you to serve him. அவருக்கு ஊழியம் செய்யும்படி தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். I love to show you an Old Testament passage. ஒரு பழைய ஏற்பாட்டு வேத பகுதியை காண்பிக்க விரும்புகிறேன். Numbers chapter 18 verse 7.
எண்ணாகமம் 18 அதிகாரம் 7 வசனம் Numbers 18:7 எண்ணாகமம் 18:7 You are saved நீங்கள் இரட்சிக்கப்பட்டீர்கள் You receive the Holy Spirit பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டீர்கள் You are blessed with the gifts of the Holy Spirit ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்டீர்கள் You have to serve God தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் Numbers 18:7 எண்ணாகமம் 18:7 Therefore thou and thy sons Aaron and his sons with thee shall keep your priest office for everything of the altar and within the veil ஆகையால் நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் பலிபீடத்துக்கும் திரைக்கும் உட்புறத்துக்கும் அடுத்த எல்லாவற்றையும் செய்யும் பொருட்டு உங்கள் ஆசாரிய ஊழியத்தை காத்து சேவிக்க கடவீர்கள் and you shall serve I have given your priest office unto you as a service of gift உங்கள் ஆசாரிய ஊழியத்தை உங்களுக்கு தத்தமாக அருளினேன் and the stranger that cometh nigh shall be put to death அதை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்படக்கடவன் என்றார் as a gift ஒரு ஈவாக I given this ministry இந்த ஊழியத்தை நான் அருள் இருக்கிறேன் it is a gift of god அது தேவனுடைய ஈவு whatever the ministry I got to do நீங்கள் செய்கிற ஊழியம் எதுவாக இருக்கட்டும் it is the gift from god அது தேவனிடத்திலிருந்து வந்த ஈவு otherwise I cannot have this service இல்லாவிடில் இந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடியாது I love you to turn with me to Ephesians 3:7 என்னோடு கூட எபேசியர் எழுதின நிருபம் 3 அதிகாரம் 7 வசனத்துக்கு நேரே திருப்பி கொள்ளுங்க Ephesians 3:7 எபேசியர் 3:7 whereof I was made a minister according to the gift of the grace of God given unto me by the effectual working of his power தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே In the name of Jesus I tell you இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் Salvation is given to you இரட்சிப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது Holy Spirit is given to you பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள் And you got the gifts of the Holy Spirit ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்டீர்கள் And now the Lord gives you another gift இப்பொழுது தேவன் இன்னொரு ஈவை தருகிறார் Ministry ஊழியம் serving God கர்த்தருக்கு ஊழியம் செய்வது Aaron is a called to be a priest Aaron ஊழியம் ஆசாரி ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டான் is a called to be a priest ஆசாரி ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவன் is a different call for Moses மோசேக்கு வித்தியாசமான அழைப்பு is a different call for David தாவீதுக்கு வித்தியாசமான அழைப்பு is a different call for Isaiah ஏசாயாவுக்கு வித்தியாசமான அழைப்பு it is a call to you அது நீங்கள் செய்ய வேண்டிய அழைப்பு maybe to be a pastor ஒருவேளை போதக அழைப்பு or to be a prophet ஒருவேளை தீர்க்கதரிசன or to be a missionary missionary அழைப்பாக இருக்கலாம் or to be an evangelist அல்லது சுவிசேஷகர் என்ற அழைப்பாக இருக்கலாம் you are not saved without a ministry ஊழியம் இல்லாமல் நீங்கள் இரட்சிக்கப்படவில்லை everybody has got a ministry to do ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய ஊழியம் என்று உண்டு To be a missionary it is not necessary that we should go to an unreached area. ஒரு missionary பணி செய்வதற்கு சந்திக்கப்படாத இடத்திற்கு தான் போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. Every neighbor who is not saved is your mission field. உங்களுடைய இரட்சிக்கப்படாத அயல் வீட்டார் உங்களுடைய missionary பணிதளம். The neighbor who is not saved, your colleague who is not saved, your relative who is not saved is your mission field. இரட்சிக்கப்படாத உடன் வேளையால் இரட்சிக்கப்படாத அயலான் இரட்சிக்கப்படாத உறவினன் உனக்கு ஒரு மிஷனரி பணித்தளமாய் இருக்கிறான். You got a good news to share with them. பகிர்ந்து கொள்ள உன்னிடத்தில் ஒரு நற்செய்தி உண்டு. The Bible says. வேதம் சொல்கிறது. God has anointed me with his Holy Spirit. கர்த்தர் என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். That I may proclaim the good news to the oppressed. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி to the needy தேவையில் உள்ள ஜனங்களுக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கும்படி கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கும்படி தேவன் உன்னை அபிஷேகித்திருக்கிறார் உனக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார் வரங்களை கொடுத்திருக்கிறார் காலந்துகளை கொடுத்திருக்கிறார் காலந்துகளை கொடுத்திருக்கிறார் He has given you gifts வரங்கள் He has given you talents தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் Somebody is waiting for you யாரோ ஒருவர் உனக்காக காத்திருக்கிறார் There is a Saul praying ஓ ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு சவுல் உண்டு And Ananias must go to him அனனியாவின் இடத்திலே போக வேண்டும்
In the name of Jesus, I tell you. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். The ministry is a gift from the Lord. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஊழியம் தேவனுடைய ஈவாய் இருக்கிறது. It is a gift from the Lord. அது தேவனிடத்தில் வந்த ஈவாய். We all are called to minister. நீங்கள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி சகோதரர். I call this service so good. நன்மையான அருமையான ஒரு ஊழியம் என்று சொல்லுவேன். You know why? ஏன் தெரியுமா? I say I serve God. நான் சொல்லுவேன் நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன். How can I serve God? நான் எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும்? How can I serve God? நான் எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும்? Is it because I keep some ஊதுபத்தி? ஏதோ நான் ஒரு ஊதுபத்தி ஏத்துறதுனாலயா? If I keep some ஊதுபத்தி. ஊதுபத்தி ஏத்துறதுனால members in the house, that house, they will get a good smell. அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த நறுமணத்தை அவங்க நுகர்வாங்க. Maybe it will take the foul smell out. ஒருவேளை அங்க இருக்கிற துர்நாற்றத்தை அகற்றி போடலாம். It may sanctify that place. ஒருவேளை அந்த இடத்துல சுத்தமாக்கலாம். By keeping ஊதுபத்தி, how can I serve God? அந்த ஊதுபத்தி ஏத்தி நான் ஆண்டவருக்கு எப்படி ஊழியம் செய்ய முடியும்? How can I serve God? நான் எப்படி சாமி ஊழியம் செய்ய முடியும்? Somebody is sick. யாரோ ஒரு வியாதியா இருக்காங்க. I help his healing. அவருக்காக நான் உதவி செய்றேன். I minister to God. நான் தேவனுக்கு ஊழியம் செய்யணும். But my healing is sick. How can I serve God? ana vyadhyarsana swasthamaakki na eppadi devana kooliyam seiya mudiyum? My dear brother, my dear sister, enakku anmana sagodhani sagodhar, whatever the ministry we do to God, indrikku nam devanukku seigira enna ooliyamaga vendumalam irukku? It is not to God directly. Adu neridiyaga devanukku seigira ooliyam illenga. It is what we do to our fellow men. இன்றைக்கு நம்முடைய சக மனிதர்களுக்கு செய்ய முடியும். But when we do that is something acceptable to God. It is doing to God. தேவனுக்கு ஏற்ற ஒரு பிரியமான விதத்திலே நாம் அதை செய்வோமானால் அது தேவனுக்கே செய்வது போல ஆகும். Even when you give food to the hungry person, ஒரு பசியில் இருக்கிற ஒருவனுக்கு நீங்க உணவை கொடுத்தாலும் சரி, it is giving to God. அது தேவனுக்கு கொடுப்பதாகும். It is giving to God. அது தேவனுக்கு கொடுப்பதாகும். You give a cup of water to somebody who is thirsty. தாகமாய் இருக்கிறவனுக்கு ஒரு குவளை தண்ணீர் நீங்க கொடுத்தாலும் சரி. Jesus would say. இயேசு சொல்லுவார். I was thirsty. நான் தாகமாய் you gave me water. நான் தாகமாய் இருந்தேன் நீர் எனக்கு தண்ணீரை கொடுத்தீர். What a wonderful religion we are in. என்ன ஒரு அருமையான மதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். Whatever we do to this humanity. இந்த மனுகுலத்துக்கு நீங்கள் என்ன செய்தாலும் it is not that we are doing to ourselves. நமக்காகவே நாம் அதை செய்கிறோம் என்றல்ல. God says, தேவன் சொல்லுகிறார், what you are doing to this humanity is doing to me. இந்த மனு வர்க்கத்துக்கு நீங்கள் எதை செய்கிறீரோ அது எனக்கே செய்கிறீர்கள். So heal somebody who is sick in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஒரு வியாதியை குணமாக்குங்கள். Heal somebody who is oppressed with the devil in the name of Jesus. பிசாசினால் ஒடுக்கப்பட்ட ஒருவனை இயேசுவின் நாமத்தில் குணமாக்குங்கள். Bring peace to a family that is tormented by the devil. பிசாசு பிடியில் அகப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு சமாதானத்தை கட்டளையிடுங்கள். Whithersoever you go, let there be life. நீங்கள் போகும் இடமெல்லாம் ஜீவன் உண்டாகட்டும். Whithersoever you go, let there be healing. நீங்கள் போகும் இடமெங்கும் சுகம் உண்டாகட்டும். Whithersoever you go, let the works of Satan be destroyed. நீங்கள் போகும் இடமெங்கும் பிசாசின் கிரியைகள் அழியட்டும். What you are doing to this humanity, God says, it is you are doing to me. இந்த மனித சமூகத்திற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். You are reconciling man to God. You are reconciling man to God. நீங்கள் மனிதனை தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிறீர்கள். Somebody is sick. யாரோ ஒரு வியாதியில் இருக்கிறாங்க. I give a medicine. மருந்து கொடுக்கறீங்க. I may relieve him from his sickness. ஒருவேளை வியாதியிலிருந்து அவனை விடுவிக்கலாம். But his soul is not reconciled with பரமாத்மா. ஆனா அவனுடைய ஆத்மா பரமாத்மாவோட கூட ஒப்புரவாகலையே. That man is not reconciled with God. அவன் தான் மனுஷன் தேவனோட ஒப்புரவாகல. Not just ordinary social work. ஏதோ ஒரு சாதாரண சமூக பணி அல்ல. But when I do minister to the human beings, நான் மனித சமுதாயத்திற்கு ஊழியம் செய்யும் பொழுது, I reconcile him to God. நான் அவனை தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிறேன். There is a drug addict. You give some anti-drug medicine to relieve him from that addiction. ஒரு வேளை அவனுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவனை விடுவிக்கும்படி அந்த அதுக்கு ஒரு எதிர்மருந்தை வேணா நான் கொடுக்கலாம். That may not be permanent. ஆனா அது நிரந்தரமா இருக்காதே. Revenue ministry.
உங்களுடைய ஊழியம் real ministry உங்கள் ஊழியம் is not only relieving him from the addiction அவனை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பது மட்டுமல்ல the greater ministry பெரிய ஊழியம் you reconcile him to god அவனை தேவனோடு கூட ஒப்புரவாக்கு this is the difference between social work and our ministry samudaya panikkum alladhu samuga panikkum naam seiyum ooliyathirkkum irukkakoodiya vyathyasam idhu absolutely there is no religious ministry endha oru ooliyamum madha ooliyame illenga there is no madham in it adhula endha madhamum illenga healing the sick is not madham vyadhiyase sugamaakkradhula enga madham irukku delivering a demon oppressed person there is no madham pisasu pidithavangala indha pisasam ootradhula endha madham irukku Some family is suffering from witchcraft activity helping them there's no madham in it ஒரு பில்லி சூனியத்திலே பீடிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்றீங்க விடுவிக்க அதுல எந்தவும் மதமும் இல்ல there's no madham in it அதுல எந்த மதமும் இல்ல but it's not just a social work அது சாதாரணமா சாதாரண சமூக பணி மட்டுமல்ல the work is reconciling him to god உங்களுடைய பணியானது அந்த மனிதனை தேவனோடு கூட ஒப்புரவாக்கும் you say ministering to god தேவனுக்கு ஊழியம் என்று சொல்லும் பொழுது it's not putting incense அது ஏதோ தூபத்தை ஏற்றது இல்லைங்க our prayer is the incense நம்முடைய ஜெபமே தூபமாக இருக்கு our prayer is the incense நம்முடைய ஜெபம் தான் தூபம் oh I am really personally proud to have this god as my god oh இந்த தேவனை என்னுடைய தனிப்பட்ட தேவனாய் கொண்டிருப்பதை நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன் I am proud that he has chosen me for his service. அவருடைய பணியை செய்யும்படி என்னை அவர் தேர்ந்தெடுத்ததற்காக நான் பெருமிதம் அடைகிறேன். Because he wants me to serve the humanity. ஏனெனில் அவர் மனுகுலத்திற்கு ஊழியம் செய்யும்படி அவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். No other way I can minister to God. வேறு எந்த விதத்திலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. Without helping my fellow man I cannot minister to God. என் சக மனிதனுக்கு உதவி செய்யாம நான் தேவனுக்கு ஊழியம் செய்யவே முடியாது. So ministry is a gift of God. நீ பெற்றிருக்கிற ஊழியம் அது தேவனுடைய ஈவு. Yes, I say one more thing before I conclude. நான் முடிப்பதற்கு முன்பாக இன்னொன்றையும் சொல்கிறேன். Sublime grandeur. அற்புதமான மகத்துவம் okay that's wonderful eternal life நித்திய ஜீவன் eternal life நித்திய ஜீவன் it is something very sublime and grandeur அற்புதம் அதே வேளையிலே மிகவும் மிக மகா மேன்மையானது in romans 6:25 ரோமர் 6:25 for the wages of sin is death but the gift of god is eternal life through jesus christ our lord பாவத்தின் சம்பளம் மரணம் கர்த்தருடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினால் உண்டான நித்திய ஜீவன் eternal life is not everlasting life நித்திய ஜீவன் என்று சொல்லும்போது சதா காலமும் ஜீவிக்கிற வாழ்க்கை என்று eternal life is not everlasting life நித்திய ஜீவன் சதா காலமும் வாழும் வாழ்க்கை என்று everlasting life is quantity you live forever and ever sada kaalamum jeevippadendral adu or alavai saandathu inda kaala alavalavukku mattum neenga vaazhndukonde irpeergal endru without seeing death maranathai paaramal either you live in pain or live in agony live in hell or live in heaven you live forever and ever neenga valiyila irukkeengalo vali vedana vyadhi eppadiyo ana vaazhndukonde irpeenga that is everlasting it lasts never அந்த வாழ்க்கை அதுக்கு முடிவே இல்ல முடிவில்லாத வாழ்க்கை that is everlasting life அது ஒரு முடிவில்லாத வாழ்க்கை but when we say eternal life நாம் நித்திய ஜீவன் என்று சொல்லும் பொழுது that speaks about quality அது தரமான வாழ்க்கை காண்பிக்கிறது it talks about quality அது தரத்தை காண்பிக்கிறது even when you live on the earth நீங்கள் பூமியிலே வாழும் பொழுதும் as if you are living in heaven நீங்கள் பரலோகத்திலே வாழ்வது போலவே வாழ்வீர்களாம் that is eternal life அதுதான் நித்திய ஜீவன் living in earth as if you are living on the earth bhoomile vaalum bodude paralogathil vaalvathu pol vaalvathu or I can say it's a god life alladhu devanudaiya vaalkai we live as god lives eppadi devan vaalgiraara appadi neengal vaalgireergal I love to call that sublime adha yen or arpudam endru solugiren endral the meaning of the word sublime and the sublime engra aangila vaarthin artham inspiring aacharya ஆச்சரியமானது worthy of adoration and reverence அவருடைய sublime அப்படினாலே அது ஒரு ஆராதனைக்குரிய வாழ்க்கை
சப்ளைம் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆராதனைக்குரிய வாழ்க்கை. அதை பார்த்தாலே ஒரு பயபக்தி வருது. இதை பார்க்கும் பொழுதே ஒரு பயபக்தி. That's something that could inspire or worthy of adoration and resurrection. அது ஒவ்வொருவரையும் ஊக்கமூட்டி உற்சாகம் அளித்து அவருக்கு உயிர்மீட்சிக்கு நேரே நடத்துகிறது. Of high moral or intellectual value, a life with high moral and intellectual value, nalla or sanmarga nerimurigal nalla arivu saarndha nadipadaiyila vaalkai vaala virumbuvathu, elevated in nature or style, yel yerkayileyum avarude vaalkai tharathileyum uyarthappatta or vaalkai. In other words, innor vidhathile sonnar, it is the maximal in degree, maximal it is the highest lifestyle and degrees, adu irukkiradhile miga uyarvana uyariya vaalkai murai. God gives me that everlasting life, andha vaalkai jeevanai devan enakku tharugiraar. If I have the Son of God in me, enakkulle devanude kumaran irupaaragil, I have that life, andha jeevanai naan petrukonden. I have that life, enakku andha jeevan undu. That everlasting life, not everlasting life, eternal life, adu mudivillada vaalkai patti sollavillai, nithya jeevanai sollavillai. He gives me life and the life abundantly, enakku jeevan jeevani kudukkar, adu pariboorna padavav seigirar. It's not just living and kicking the bucket, adu edho vaandu sethu poradalla. Living as God lives, தேவன் எப்படி ஜீவிக்கிறாரோ அப்படியே நான். That's why we read in Ephesians 1:3. ஆகையால் தான் எபேசியர் 1:3 லே வாசிக்கிறோம். Blessed be the God, God and Father of our Lord Jesus Christ, who hath blessed us with all spiritual blessings in heavenly places in Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். All spiritual blessings, சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம், in heavenly places, உன்னதங்களில். So we have got peace that passeth all understanding, புத்தி கெட்டாத சமாதானம் நம்மிடத்தில் உண்டு. Joy unspeakable, சொல்லி முடியாத சந்தோஷம். Faith unshaken, அசைக்க முடியாத விசுவாசம். Our hope, நம் நம்பிக்கை. Glory, மகிமை. Grace, கிருபை. Partakers of divine nature, திவ்ய சுபாவத்தில் பங்கெடுத்தல். My dear brother, my dear sister, என்ன கர்மியான சகோதரர், that is eternal life on the earth, அதுதான் பூமியிலே நித்திய ஜீவன். Whatever the situation may be, சூழ்நிலைகள் என்னவாக இருக்கட்டும், we got the peace that passeth understanding, புத்தி கெட்டாத சமாதானம் நமக்கு உண்டு. Joy unspeakable, சொல்லி முடியாத சந்தோஷம். Whether there is wheat or no wheat, தானியம் இருக்கோ இல்லையோ, ஜாய், மகிழ்ச்சி, whatever it may be, என்னவாக இருந்தாலும், how could we get that, அது எப்படி பெற்றுக்கொள்ளலாம், how is it possible, அது எப்படி சாத்தியம், that is what he gives as a free gift, அதை தான் நமக்கு அவர் இலவச ஈவாக தருகிறார். That is literally the atmosphere conducive for a man to live, அதுதான் ஒரு மனிதன் வாழக்கூடிய ஒரு அனுகூலமான சூழ்நிலை வாய்ப்பு. Money is not the atmosphere where a man can be happy, மனிதன் சந்தோஷமா இருப்பதற்கு பணம் உதவி செய்வதில்லை. Name and fame will not make a man to live in a conducive atmosphere, மனிதன் ஒரு அனுகூலமான சூழ்நிலையிலே வாழ்வதற்கு அவனுடைய பெயரும் புகழும் உதவி செய்கிறதில்லை. Big bungalows, estates, பெரிய பெரிய வீடுகள், எஸ்டேட்டுகள், crores and crores and crores of rupees, கோடி கணக்கான பணம், they can't have peace, அது சமாதானத்தை தராது. They are unable to live, அவர்களால் வாழ முடியல. Their soul is not comfortable, ஆத்தும சௌகரியமாவே இல்லை. They got everything to eat, சாப்பிறதுக்கு எல்லாம் இருக்கு, but they could not enjoy life, ஆனா வாழ்க்கை அனுபவிக்க முடியல. They commit suicide, தற்கொலை செய்து கொள்கிறார்கள். They have to take sleeping tablets to sleep, தூக்க மாத்திரை எடுத்தா தான் உங்களுக்கு தூக்கம் வருது. Without tranquilizers they cannot come out of their agony, மயக்க மருந்து இல்லாம அவங்களால வந்து அவங்களுடைய வேதனையில இருந்து வெளியே வர முடியாது. Their soul is not comfortable with all these things, இவைகள் எல்லாம் இருந்தும் அவருடைய ஆத்மா திருப்தியாக இல்லை. Their soul is comfortable where there is peace, எங்கே சமாதானம் இருக்கோ அங்கே தான் ஆத்மா சுகமாய் இருக்கும். Where there is satisfaction, எங்கே திருப்தி உண்டோ, where there is real joy, எங்கே மெய்யான சந்தோஷம் உண்டோ, it is not because of the happenings, நடக்கிற சம்பவங்களின் அடிப்படையில், it is not because I get this, I get that, எனக்கு அது கிடைக்கும், எனக்கு அது கிடைக்கும் அடிப்படையில், there will be no disappointments in him,
அவனுக்குள் எந்த ஏமாற்றமும் இருக்காது. We read in 1 Peter 1:8. 1 பேதுரு 1:8 லே வாசிக்கிறோம். Whom having not seen you love, in which though now you see him not, you believing, you rejoice with joy unspeakable and full of glory. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. We have not seen him. நாம் அவரை பார்க்கவில்லை. But we believe him. ஆனாலும் நாம் அவரை விசுவாசிக்கிறோம். We love him. நாம் அவரை நேசிக்கிறோம். Even millions of people have given their lives. கோடிக்கணக்கான மக்கள் அவருக்கு தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். I have decided to follow Jesus. நான் இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தேன். Cross is before me. எனக்கு முன்பாக சிலுவை. The world is behind me. உலகம் எனக்கு பின்னே. I follow Jesus. நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். How it comes? அது எப்படி நடக்கிறது? Because of the life he has given us. அவர் எனக்கு கொடுத்த ஜீவன நிமித்தமாய். 2 Corinthians 9:8. And God is able to make all grace abound toward you, that ye always having all sufficiency in all things may abound to every good work. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண முடியவர்களாயும் சகலவித நற்கிரியைகளின் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய. In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன். God will make all grace abound toward you. கர்த்தர் உங்கள் மேல் எல்லா கிருபையும் பெருகச் செய்வார். He will make you that you have all sufficiency in all things. எல்லாவற்றிலும் நீங்கள் சம்பூர்ண முடியவர்களாய் இருக்கச் செய்வார். He will make you abound to every good work. எல்லா நற்கிரியைகளுக்கும் உங்களை வல்லவராக்குவார். In same chapter verse 10 he says. அதே அதிகார 10 வசனத்தை சொல்கிறார். Now he that ministereth seed to the sower, both minister bread for your food and multiply your seed sown and increase the fruits of your righteousness. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். It is the fruits of your righteousness. Increase of the fruits of your righteousness. உங்களுடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். He'll bless the works of your hand. உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். He'll give you the seed. He'll give you the food. உங்களுக்கு விதையை தருவார், ஆகாரத்தை கொடுப்பார். My dear brother, my dear sister. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரி. I show you 2 verses from the book of Ecclesiastes before I conclude. நான் முடிப்பதற்கு முன்பாக பிரசங்கியின் புத்தகத்திலே 2 வாக்கியங்களை காட்டி முடிக்க விரும்புகிறேன். Chapter 3 verse 13. பிரசங்கி 3:13. And also that every man should eat and drink and enjoy the good of all his labor, it is the gift of God. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். In this world, இந்த ஜீவியத்திலே, many people, அநேகர், they could not eat their food properly. அவர்களால் தங்களுடைய ஆகாரத்தை சரியாக புசிக்க முடியும். It is not because they don't have money. ஏதோ கையில பணம் இல்லன்றது. There is no peace. சமாதானம் இல்லை. There is no good health. நல்ல ஆரோக்கியம் இல்லை. There is no joy. சந்தோஷம் இல்லை. They are unable to eat the labor of their own hand. அவங்க கையின் பிரயாசத்தை அவங்களால சாப்பிட முடியல. That is a great curse. பெரிய சாபம். On one side, ஒரு பக்கம், we don't have anything to eat. சாப்பிட ஒண்ணும் இல்லை. It's pathetic. அது பரிதாபமானது. The greater curse. பெரிய சாபம் என்ன தெரியுமா? I got everything. எல்லாமே இருக்குங்க. But I could not eat. ஆனால சாப்பிட முடியல. I don't have anything to eat. எனக்கு சாப்பிட ஒண்ணுமே இல்ல. I got everything but I am unable to eat. எல்லாமே சாப்பிட இருக்கனால சாப்பிட முடியல. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே, Ecclesiastes 5:19. பிரசங்கி 5:19. Every man also to whom God hath given riches and wealth and hath given him power to eat thereof and to take his portion and to rejoice in his labor, that is the gift of God. தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். That is the gift of God.
அதுவே தேவனுடைய ஈவு. You are able to enjoy the labor of your hand. உங்கள் கையின் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருப்பது தேவனுடைய ஈவு. He will make you abound in every good work. எல்லா நற்கிரியைகளும் பெருகச் செய்வதும். He will give you joy unspeakable. சொல்ல முடியாத சந்தோஷம். Satisfaction. திருப்தி. I'll repeat it. We shall live on the earth as if we are living in heaven. திரும்பவும் சொல்லுகிறேன், பரலோகத்தில் நீங்கள் எப்படி வாழ்வீர்களோ அப்படியே பூமியிலே வாழ்வது. Though maybe physical pain. ஒருவேளை சரீர ரீதியான வலியாய் இருக்கலாம். Privations. ஒருவேளை நெருக்கங்களாய் இருக்கலாம். But our spirit rejoicing in the Lord. ஆனால் நம்முடைய ஆவியோ கர்த்தரில் களி கூறுகிறது. How can these Christians be like this? எப்படி கிறிஸ்தவர்களால் இப்படி வாழ முடிகிறது? How is it possible? அது எப்படிங்க சாத்தியம்? Why are they willing to die for someone they have never seen? பார்க்க முடியாத ஒருத்தருக்கு தங்களுடைய உயிரை கொடுக்க எப்படி அவங்களால முடியுது? Why do they want to die for him? ஏன் அவருக்காக உயிரை விட ஆயத்தமா இருக்காங்க? Eternal life in them. அவர்களுக்குள் இருக்கும் நித்திய ஜீவன். Eternal life in them. அவர்களுக்குள் காணப்படும் நித்திய ஜீவன். Their hope. அவர்களுடைய நம்பிக்கை. If I die on the earth, பூமியில நான் ஒருவேளை சாவேனா, I'll be opening my eyes in heaven. என் கண்ணை பரலோகத்துல திறப்பேன். Now I am living. Now God is in me. இப்பொழுது தேவன் என்னுள் இருக்கிறார். Jesus is in me. இயேசு என்னுள் இருக்கிறார். When I die, நான் மரித்தால், I will be with Jesus. நான் இயேசுவோடு இருப்பேன். Peace is in me. இயேசு எனக்குள் இருக்கிறார். Peace is in me. சமாதானம் எனக்குள் இருக்கிறது. When I die, நான் மரிக்கும் பொழுது, I will be in peace. நான் சமாதானத்தில் பிரவேசிப்பேன். My dear brother, my dear sister. எனக்கருமையான சகோதரி சகோதரியே. Salvation so great. பரிதான ரட்சிப்பு. Spirit of God, a Holy Spirit. பரிசுத்த ஆவியே அல்லது தேவனுடைய ஆவி. Spiritual gifts. ஆவிக்குரிய வரங்கள். Serving for good. நன்மைக்காக ஒரு இன்னொரு மனித குலத்திற்கு ஊழியம் செய்வது. தேவனுக்குள்ளியம் செய்வது. Ministry to God. தேவனுக்குள்ளியம் செய்வது. Sublime life so grandeur. ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. Spirit free gift. ஆவிக்குரிய ஈவு. Desire that. அதை நாடுங்கள். Receive it. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். Exercise it. அதை பயன்படுத்துங்கள். Live in it. அதிலே வாழுங்கள். The Spirit of the Lord has spoken to you. கர்த்தருடைய ஆவி உங்களோடு கூட பேசியிருக்கிறார். Thanks be unto God for the unspeakable gift. தேவனுடைய சொல்லி முடியாத ஈவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Shall we close our eyes? நம் கண்களை மூடுவோமா? Kneel before God. தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியுங்கள். Thank God for this unspeakable gift. இந்த சொல்லி முடியாத ஈவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். Tell the Lord, thank you for this salvation, Lord. கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த இரட்சிப்புக்காக நன்றி. Thank you for this vimochana. இந்த விமோசனத்திற்காக நன்றி. Thank you for this mukti, O Lord. இந்த முக்திக்காக நன்றி. Lord, thank you for this motion. இந்த விமோசனத்துக்காக நன்றி. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Because of that one man, Jesus Christ. அந்த ஒரே மனிதன் இயேசுவின் நிமித்தமாய். I am delivered from my sin and curses. இன்றைக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டேன். I have got this பாவ விமோசனம், O Lord. என் வாழ்க்கையில பாவ விமோசனத்தை அடைந்திருக்கிறேன். Thank you, Lord, that you have delivered me from my ஜென்ம பாவம் and கர்ம பாவம். என் ஜென்ம பாவத்திலிருந்து கர்ம பாவத்தை என்னை விடுவித்தீங்கப்பா. Lord, thank you for this wonderful gift. இந்த ஆச்சரியமான ஈவுக்காக நன்றி. Hallelujah. Hallelujah. Thank you for the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்காக நன்றி ஆண்டவரே. Thank you for the Spirit of God that raised Jesus from the dead dwelling in me. மரித்தோர் உயிரோடு எழுப்பின தேவனுடைய ஆவி எனக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக நன்றி இயேசுவே. Thank you for the gift of the Holy Spirit you have given me, O Lord. எனக்குள்ளே நீர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவின் வரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you for the ministry you have given in my hands serving good to the people. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஊழியத்தை நீர் என் கையில கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. As you are going around doing good to the people. நான் அப்படியே நன்மை செய்கிறவனாய் சுற்றி திரியும்படி நீர் எனக்கு கொடுத்த ஊழியம். Lord, you are going about and doing good to the people. ஆண்டவரே, நீர் எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீரோ. Delivering everybody suffering from, healing from demon oppression. பிசாசு பிடித்தவர்கள் வியாதியர்கள் ஒவ்வொருவரும் நீர் எப்படி சுகப்படுத்தினீரோ, விடுவித்தீரோ. Lord, help everyone of us.
ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவுங்க. Go about doing good to the people, oh Lord. நாங்களும் சுற்றி திரிந்த மக்களுக்கு ஊழியம் செய்யும்படி. And reconcile them unto the eternal God. நித்திய தேவனோடு கூட அவர்களை ஒப்புரவாக்கும்படி. Lord, give us the gift that we may be able to help people see the real jyothi, Lord. மெய்யான ஜோதியை மக்கள் பார்க்கும்படிக்கு அவர்களுக்கு உதவி செய்யங்களுக்கு உதவிடும் ஆண்டவரே. Lord, give us the grace that we will be able to bring people out of the hell fire, oh Lord. நரகாக்கிலிருந்து மக்களை பிடுங்குவதற்கு ஆண்டவரே, புசிக்கவும் குடிக்கவும் உடுக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றிற்காக நாங்கள் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். ஆண்டவரே, our joy is greater that we know that we will be with you forever and ever. ஆனாலும் எங்களுடைய மகிழ்ச்சி, பெரிதான மகிழ்ச்சி ஏனென்றால் நாங்கள் உம்மோடு கூட நித்திய நித்திய காலம் வாசம் பண்ணுவோம் என்று நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. People may have wealth untold, oh Lord. ஒருவேளை மக்களிடத்தில் சொல்ல முடியாத ஐஸ்வர்யம் இருக்கலாம். But we have got joy, happiness, eternal life in us. ஆனாலும் எங்களுக்குள்ளாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நித்திய ஜீவனும் காணப்படுகிறது. Hope about the future. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை. We know about the life after death. மரணத்திற்கு பின்பான ஒரு வாழ்க்கை. Oh, we thank you, we praise you, Allah. உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. If anybody has not yet received this salvation, இந்த இரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டது, இந்த இரட்சிப்பை பெறாதவர்கள் யாராகிலும் உண்டானால், Today believe and receive it. இன்றைக்கு விசுவாசித்து பெற்றுக் கொள்ளுங்கள். It is your faith. இது உங்களுடைய விசுவாசம். It is your faith and the finished work of Jesus Christ on the cross of Calvary. கல்வாரி சிலுவையில் இயேசுவானவர் செய்து முடித்த கிரியையின் மேல் நீங்கள் வைக்கும் விசுவாசம், receive it. பெற்றுக்கொள்ளுங்கள். Just believe Jesus can save you. இயேசு உங்களை இரட்சிக்க வல்லவர் என்பதை விசுவாசியுங்கள். It's the blood of Jesus Christ that was shed on the cross of Calvary delivers you from all your sin. கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை எல்லா பாவ கட்டுகளிலிருந்து விடுவிக்கும். Receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். Serve the Lord. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். Have a life so sublime. ஆச்சரியமான அற்புதமான வாழ்க்கை முறை கடைபிடித்து வாடுங்கள். We shall pray. ஜெபிக்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா. உம்முடைய பரிசுத்த கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக, உம்முடைய கிருபை இரக்கங்கள் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக, ஆண்டவரே ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கும். உம்முடைய கிருபையை பெருக பண்ணுங்க. உம்முடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மேல் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆண்டவரே வியாதி பலவீனங்களுக்கு வில்லைக்கு காத்திருளுங்க. ஆண்டவரே செட்டிகளின் மறைவிலேயே வைத்துக்கொள்ளும் நன்மை குறைபட விடாதீங்க. ஆண்டவரே ஆண்டவரே சீக்கிரத்திலே ஆண்டவரே பரிபூர்ணமான விடுதலை தேசத்திலே உலகத்திலே எங்கள் பட்டணத்திலே கட்டளையிட்டு நான் ஒருமிக்க ஒன்று கூடியமே துதிக்கமே ஸ்தோத்திரிக்க கிருபை தார். எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை தார். சபை ஆசீர்வதி. ஒவ்வொருவரும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதி. அந்தவரை குடும்பத்தில் ரட்சிக்கப்பட பூர்ணமான இந்த அன்புக்குள்ளே கடந்து வர உதவி செய்யும். உடைய கிருபை உடைய ஜனத்தோடு கூட இருப்பதாக, அந்தவருடைய பிள்ளைகளை உடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும், இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். ஆசீர்வதி, ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.